மின் சாதனங்களின் பாதுகாப்பு முத்திரையை பொதுமக்கள் எந்த அளவு கவனிக்கின்றனர்? வாருங்கள், இது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக இன்று பார்ப்போம். கடைகள் மீது கொண்ட நம்பிக்கையினால் மின் சாதனங்களின் பாதுகாப்பு குறியீட்டு முத்திரை இருக்கின்றதா என்பதை பெரும்பாலானோர் கவனிப்பதில்லை. ஆனால் இணையத்திலிருந்து வாங்கும் மின் சாதனங்களில் கூடுதல் கவனமாக இருப்பதாக கூறுகின்றனர் சில பேர். கூடுதலாக அமேசனில் கமெண்ட் பண்ணி பல பேர் எடுக்கின்றார்கள். இது போன்ற இணைய விற்பனை தளங்களில் 106 பொருட்கள் இணைய விற்பனை தளங்களிலிருந்து அகற்றப்பட்டுள்ளதாக என்டர்பிரைஸ் சிங்கப்பூர் அறிவித்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மின் சாதனங்களின் பாதுகாப்பு முத்திரை இருக்கின்றதா என்பதை பொதுமக்கள் எந்த அளவு கவனிக்கின்றனர் என்பது பற்றி செய்தியை சிலவரிடம் சேகரித்தனர் சிங்கப்பூர் ஆய்வு நிறுவனம். பிரபல கடைகளிலிருந்து வாங்கும் போது முத்திரை கவனிப்பதில்லை. ஆனால் இணையதளத்திலிருந்து வாங்கும் மின் சாதனங்களில் முத்திரை இருக்கின்றதா என்பதை கவனிப்பேன். உதாரணமாக, தரம் இல்லாத சார்ஜரை பயன்படுத்தினால் கைத்தொலைபேசி பழுதாக்கிவிடும் என்று எனக்கு பயம். நம்பிக்கையான கடைகள், நல்ல பெயர் கொண்ட நிறுவனங்களிடமிருந்து மட்டும்தான் நான் மின் சாதனங்களை வாங்குவேன். இணையத்தில் விமர்சனங்களை படிப்பேன். அதை கொண்டு எந்தெந்த மின் சாதனங்கள் நம்பகமானவை என்பதை நிர்ணயிப்பேன். இப்படி மக்களின் கருத்து காணப்படுகின்றது. உங்கள் கருத்துக்கள் என்ன? மின் சாதனங்களில் பாதுகாப்பு முத்திரை பொதுமக்கள் எந்தளவு கவனிக்கின்றனர்? உங்கள் கருத்தையும் எமக்கு தாருங்கள்.